தமிழக திரைப்படத்தின் முன்னணி நட்சத்திரங்களான நயன்தாரா அவர்களுக்கும் தனுஷ் அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை போய் கேட்டு தனுஷ் ஏன்னா ப்ரொடியூசர் வந்துட்டு கொடுக்கணும் ப்ரொடியூசர் அதுக்கு கொடுக்கல கடைசியில் வந்துட்டு இவங்க வந்துட்டு ஒரு மூணு செகண்ட் கிளிப்பு இப்போ டெஃபமேஷன்றது வந்துட்டு அது ஒரு பயங்கரமான அதுக்கு ஐநூறு கோடி கூட ஒரு சொல்ல அதனால எனக்கு படமே ஓடலைங்க அப்படின்னு டெஃபமேஷன் சூட் கூட ஃபைல் பண்ணலாம் ஸோ ஒரு சிலர் சொல்லி ஆர்டிக்கில் நைன்டீன் ஒன் இப்போ பப்ளிக்காக ஒருத்தரை இந்த மாதிரி ஸ்லாண்டர் பண்ண முடியாது இதெல்லாம் சட்டப்பிரகாரம் அது எப்படி போகும் மாறலாம் இது கரெக்டா தப்பா வணக்கம் இஸ்ரேல் ஜபசிங் தமிழக திரைப்படத்தின் முன்னணி நட்சத்திரங்களான நயன்தாரா அவர்களுக்கும் தனுஷ் அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோ அவங்களுக்குள்ள பிரச்சினையில் யார் ரைட்டு யார் தப்பு அந்த மாதிரி மாரல் ஆங்கிள் பற்றி கிடையாது சாதாரணமாக நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் லெவல் பாலிடிக்ஸை பற்றி பெருசாக வீடியோவே இருக்காது அன்லஸ் அதர்வைஸ் ஏதோ ஒரு பெரிய பிரேக் த்ரூவாக இருக்கணும் இல்லை ஏதாவது ஒரு கான்ஸ்டியூஷன் ஆங்கிள் இருக்கணும் ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அவங்களில் யார் தப்பு யார் ரைட்டு அதை பற்றி இல்லை ஆனால் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இதில் ஒரு ரெண்டு முக்கிய சட்டங்கள் இருக்கு ஒன்று கா காபிரைட் ஆக்ட் இருக்குது இன்னொன்று டெஃபமேஷன் ஆக்ட் இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டபுள்யூடிஓடைய ட்ரிப்ஸ் அப்படின்ற ஒரு பெரிய அக்ரிமெண்ட் இருக்குது நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல வந்தது அது இல்லாமல் நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கான்ஸ்டியூஷனில் ரெண்டு ரைட்டும் இதில் இன்வால்வ் ஆகிருக்கு ஆர்டிக்கல் நைன்டீன் ஒன் ஏ இருக்குது ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஒன் இருக்குது ஸோ லீகலாக என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்ப்போம் தான் நான் கான்ஷியஸாகவே பார்த்திங்கன்னா அவங்க பேரை வந்துட்டு இந்த டைட்டிலில் வைக்கல இன்னொன்று அவங்க ஃபோட்டோஸும் டைட்டிலில் வைக்கல காரணம் என்னென்னா அவங்களுக்குள்ள பிரச்சனை இல்லை யார் ரைட்டு யார் தப்பு அதாவது லீகலாக இதில் பார்ப்போம் ஆனால் மாரல் ஆங்கில் பார்த்துட்டு யாரும் இங்கே வந்துட்டு ஏமாந்துடக்கூடாதுன்னு தான் இதில் டைட்டிலில் வைக்கல சரி என்ன பிரச்சனை அவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நானும் தான் அப்படின்னு ஒரு படம் வருது அந்த படத்துடைய டைரக்டர் யார்னா விக்னேஷ் சிவன் அவர்கள் அதோடைய ஹீரோயின் பார்த்திங்கன்னா நயன்தாரா அவர்கள் படத்துடைய ப்ரொடியூசர் யாருன்னா தனுஷ் அவர்கள் ஸோ அந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் ஹிட் படமாக தான் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நயன்தாரா அவர்களும் விக்னேஷ் சிவன் அவர்களும் திருமணம் செஞ்சுக்கிறாங்க சில வருடங்கள் கழித்து அதுக்கப்புறம் அவங்க கல்யாண வாழ்க்கையை எங்கே சந்தித்தாங்க ஸோ இந்த ஆங்கிளில் ஒரு டாக்குமெண்ட்ரியை நெட்ஃப்ளிக்ஸில் பண்ணுறாங்க ஸோ அந்த நெட்ஃப்ளிக்ஸ் டாக்குமெண்ட்ரிக்காக இவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சந்தித்தது எங்கே ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அந்த செட்டில் நானும் ரவுடி தான் படம் இல்லை ஸோ அந்த கிளிப்ஸை கேட்டிருக்காங்க ஸோ அந்த கிளிப்ஸை ரெண்டு வருஷமாக இவர் தனுஷ் ஏன்னா ப்ரொடியூசர் வந்துட்டு கொடுக்கணும் ப்ரொடியூசர் அதுக்கு கொடுக்கல கடைசியில் வந்துட்டு இவங்க வந்துட்டு ஒரு மூணு செகண்டு கிளிப்பு இவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா அது பிஹைண்ட் த சீன் அப்படின்னு பிஹைண்ட் த சீன்னா அஃபிஷியலாக இல்லை அங்கே எடுத்தது அப்படின்னு ஸோ அதை தான் நாங்கள் பப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நயன்தாரா அவர்கள் அவர்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பெரிய மூணு பக்கம் இது வந்துட்டு தனுஷ் அவர்கள் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அவர் வந்துட்டு ஒரு பெரிய இது அவங்க அப்பா ஒரு இது டேரெக்டரு அவங்க அண்ணன் ஒரு டேரெக்ட்ரு ஏஸ் டேரக்ட்ரு பெரிய டேரக்டரு அவங்க இதில் தான் வள வந்தார் நான் தனியாக வந்தேன் ஸோ என்னுடைய கஷ்டத்தில் வந்து கடைசியில் இப்போ எல்லோருடைய ஆதரவோடும் நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறேன் இந்த சூழலில் இந்த மாதிரி கேட்டேன் ஆனால் ரெண்டு வருஷமாக அவர் வந்துட்டு அஃபிஷியலாக தர அதாவது எங்கள் மேலே இருக்கிற எரிச்சலில் தான் தரல வேணும்லாம் கிடையாது அவருக்கு எங்கள் மேலே வெஞ்சன்ஸு ஸோ இதை தந்திருக்கணும் அதுக்கப்புறமும் நாங்கள் பிஹைண்ட் த சீனில் தான் போட்டோம் அந்த மூணு செகண்டுக்கு பத்து கோடி ரூபா நோட்டீஸு லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு அவர் போற்றே பண்ணுற மாதிரி அதாவது அவருடைய அவருடைய படம் ரிலீஸ் அப்போல்லாம் ஆடியோ ரிலீஸ் அப்போல்லாம் பயங்கரமாக அவருடைய ரசிகர்களுக்கு ஒரு நல்லவர் மாதிரி பண்ணுறாரு ஆனால் அவர் ப்ரொஜெக்ட் பண்ணுறதுல பாதி அளவு அவர் நல்லவராக இருந்தால் கூட பெட்டரு அப்படிலாம் கிடையாது அவர் கேரக்டரே இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி மூணு பக்கத்தில் பெருசாக போட்டிருக்காங்க சரி இதில் லீகலாக சட்டம் என்ன சொல்லுது இது பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கடை டீ கடை வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டீ கடையில் நீங்கள் தான் பணம் போடுறீங்க நீங்கள் தான் ஓனர் கல்லால் ஆனால் நீங்கள் உட்காரல ஸோ கல்லால் ஒருத்தர் உட்கார்றாரு அதுக்கப்புறம் ஒரு டீ மாஸ்டர் வராங்க அதுக்கப்புறம் நிறைய ஒரு நாலஞ்சு பேரை வச்சு டெய்லியும் அந்த டீ கடை அமோகமாக போது குறிப்பாக அந்த அமோகமாக போகிறதுக்கு நல்ல வருமானம் வருது அதற்கு காரணமே பார்த்தீங்கன்னா அந்த டீ கடையில் வேலை செய்கிற ஆட்கள் தான் அந்த செஃப்பாக இருக்கட்டும் இல்லைனா அங்கே டீ போடுற டீ மாஸ்டராக இருக்கட்டும் ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்தனால அது பயங்கர சக்ஸஸ் ஆகுது அந்த டீ கடை சில வருடங்கள் கழித்து அந்த டீ கடையிலே அப்போ அந்த டீ கடையில் இருக்கிறவங்க வேலை செய்கிறவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் காதல் வருது திருமணமும் செஞ்சுக்கிறாங்க பின்னாளில் அந்த ஒரு டீ கடை அதை ஞாபகமாக வச்சு நான் ஒரு டீ கடை போட போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க ஸோ அந்த டீ கடைக்கு நம்ம உங்கள் கடை இருக்க உங்கள் கடையில் யூஸ் பண்ண ஸ்டவ்வை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதில் தானே பற்ற வச்சோம் அதனால் அந்த ஸ்டவ்வை நான் யூஸ் பண்ணிக்கிட்டுமான்னு உங்கள்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் எதுவுமே சொல்ல ரெண்டு வருஷமாக கடைசியில் ஸ்டவ்வுக்கு பதில் ஒரு டீ கிளாஸை எடுத்து யூஸ் பண்ணிடுறாங்கன்னு வைங்க இப்போது யார் பக்கம் நியாயம் கண்டிப்பாக அவங்களால தான் அந்த டீ கடையை அமோகமாக ஓடிச்சு நீங்கள் கல்லால் கூட உட்காரல ஆனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க இல்லை இல்லை ஆனால் டீ கடைக்கு காசு போட்டது யார் இன்னொன்று அவங்களுக்கு தான் தான் சம்பளத்தை கொடுத்தனே சம்பளத்தை வாங்கிட்டு தானே வேலை செஞ்சாங்க சம்பளம் இல்லாமல் வேலை செஞ்சாங்க அது டீ கிளாஸாக இருக்கட்டும் அந்த ஸ்டவ்வாக இருக்கட்டும் அது எல்லாம் எது தான் அப்படின்னு தானே கிளைம் பண்ணுவீங்க ஸோ ஓனர் அப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்கும் ஓனர்ஷிப் அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் இந்தியாவில் காப்பிரைட் ஆக்ட் அப்படின்னு ஒன்று நம்ம பார்லிமெண்ட்டில் கொண்டு வராங்க அதற்கப்பறம் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பல அமெண்ட்மெண்ட்ஸை கொண்டு வந்திருக்காங்க இந்த காப்பிரைட் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி செவனில் இந்த ஆக்ட் தான் யார் ஒரு பொருளுக்கு ஓனர் அப்படின்னு அதை டிஃபைன் பண்ணுது ஸோ அந்த ஆக்ட் பிரகாரம் இந்த இஷ்யூ பார்த்தீங்கன்னா சினிமா ஸோ சினிமாட்டோகிராஃப் அப்படின்னா ஓனர் யாருன்னா அந்த ப்ரொடியூசர் தான் ஸோ இப்போ ப்ரொடியூசர் தான் ஓனர் இப்போ எவ்வளோ நாளுக்கு ஒருத்தர் ஓனர்ஷிப் வச்சுக்கலாம் ஏன்னா நயன்தாரா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதுவும் பத்து வருஷம் கழிச்சு அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்த படம் இப்போ ஏறக்குறைய பத்து வருஷம் ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆயிடுச்சு ஸோ இப்போவும் வெறும் ஒரு மூணு செகண்டுக்காக இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அந்த காப்பிரைட் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா ப்ரொடியூசர் தான் ஓனர் எவ்வளோ தூரம் வேலிடிட்டி அவங்களுடைய பெர்மிஷனோட தான் நம்மளால் எடுக்க முடியும் அதை யூஸ் பண்ண முடியும் அவங்க பொருளை எவ்வளோ நாள்னா அறுபது வருஷம் அந்த படம் வந்த நாளில் பப்ளிஷான நாளில் இருந்து அறுபது வருஷத்துக்கு அவர் தான் போன அது வரைக்கும் அவருடைய பெர்மிஷன் இல்லாமல் அந்த படத்துடைய கிளிப்ஸை யூஸ் பண்ண முடியாது சரி வெறும் மூணு செகண்டு தானே அப்படின்னு சொல்கிறாங்க காப்பிரைட் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா ஆமாம் ஒரு சின்ன ஸ்டில் அதாவது ஒரு ஃபோட்டோகிராஃப் கூடம் அதில் எடுத்திருந்தாலும் அப்போ பிஹைண்ட் த சீன் இவங்க சொல்கிறதும் அது ஃபோட்டோகிராஃப் மாதிரி தானே வேறு ஒரு எடுத்தாலும் அதுவும் இந்த ப்ரொடியூசருக்கு தான் ப்ரொடியூசருடைய பெர்மிஷன் இல்லாமல் அங்கே ஒரு ஸ்டில்லு கூட யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சரி இதை வயலேஷனுக்கு என்ன தண்டனை காப்பிரைட் ஆக்டை வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு கிரிமினல் அஃபென்ஸாக ஒன்று சொல்கிறாங்க என்ன கிரிமினல் அஃபென்ஸ்னால் தெரிஞ்ச ஒருத்தர் இன்ஃப்ரிஞ்ச் பண்ணா அப்படின்னு சரி நயன்தாரா அவர்கள் தெரிந்தே இன்ஃப்ரிஞ்ச் பண்ணியிருக்காங்களான்னா அவங்கள பொறுத்தவரை அந்த போஸ்ட்டில் அவங்களுடைய இன்ஸ்டா போஸ்ட்டில் பார்த்திங்கன்னா க்ளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் எங்களை கோர்ட்டுக்கு எழுத்துருக்கீங்க கோர்ட்டில் வேணால் உங்கள் பக்கம் காப்பிரைட்டு இந்த காபிரைட்டுன்ற வார்த்தையே சொல்லியிருப்பாங்க ரைட் லா பிரகாரம் உங்களுக்கு ஃபேவரபிளாக கூட இருக்கும் ஆனால் மாரலாக யோசிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ இவங்க தெரிஞ்சே வயலேட் பண்ணால் என்னென்னா ஆறு மாதம் சிறை தண்டனை அது இல்லாமல் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் ஃபைன் சரி கண்டிப்பாக சிறை தண்டனை அப்படிலாம் கிடையாது ஃபைனாக ஏதோ ஒன்று போடுவாங்க கோர்ட்டில் சரி சிவில்லா என்ன ஒருவேளை அதை டேமேஜாக கிளைம் பண்ணால் எனக்கு இதனால் இவ்வளோ டேமேஜ் ஆகுது அப்படின்னு கிளைம் பண்ணால் அதுக்கு காம்பன்சேஷனும் கொடுக்கணும் ஸோ லீகலாக பார்த்தீங்கன்னா அவர் பத்து கோடி ரூபா சரி பத்து கோடி கேட்டார் பத்து கோடி கூடாது ஒரு கோடி கேட்டுருக்கலாம் இல்லை ஒரு ரூபா கேட்டுக்கலாம் அது வந்துட்டு அவரு டிஃபைன் பண்ணுறது சட்டம் என்ன சொல்லுதுன்னா அது அவருடைய கிளைமு அது கரெக்டாக இல்லை இல்லை பத்து கோடிக்கு பதில் ஒரு கோடி கேட்டிருக்கலாம் இல்லை ஒரு லட்சம் கேட்டுருக்கலாம் இல்லை ஒரு ரூபா கேட்டுக்கலாம் எது கரெக்ட் தப்புன்றத கோட் முடிவு பண்ணும் ஆனால் அவர் கேட்டதே தப்புன்னு சொல்கிறது தவறு ஏன்னா காப்பிரைட் ஆக்ட் பிரகாரம் அந்த ப்ரொடியூசர் ஓனர் இப்போ அந்த டீ கடை எக்ஸாம்பிளே பார்த்தீங்கன்னா அந்த டீக்கடை ஓனர் வந்துட்டு அந்த யூஸ் பண்ண கிளாஸையோ இல்லை யூஸ் பண்ண ஸ்டவ்வையோ அவர் அப்படியே வீணாக கூட விடலாம் இல்லைன்னா ஏலத்துக்கு விடலாம் யாருக்காவது சும்மா கொடுக்கலாம் யாரும் இல்லை விலைக்கு கேட்டால் கொடுக்காம கூட இருக்கலாம் ஏன்னா அது ஓனருடைய ரைட்டு நாங்கள்லாம் உழைச்சது தானே அந்த டீ கடைன்னா அப்போ ஓனர் என்ன சொல்லுவார் அப்போ அதுக்கு தானே சம்பளம் கொடுத்தேன் அந்த சம்பளம் ஒருவேளை நான் கொடுக்காம விட்டுருந்தேன்னா நீங்கள் என்ன டீ கடையிலேருந்து லேபர் கோர்ட்டு கூட போகலாம் லேபர் கோர்ட்டுக்கு போயிருப்பீங்க ஸோ லாபமும் நஷ்டமும் யாருக்கு வந்திருக்கும் அந்த டீ கடையை ஓடலைன்னா அந்த நஷ்டத்தையும் நான் தானே இது பண்ண போகிறேன் ஃபேஸ் பண்ணியிருப்பேன் ஸோ லாபமும் வந்தாலும் எனக்கு நஷ்டம் வந்தாலும் எனக்கு ஸோ அதே கான்செப்ட் தான் இந்த காப்பிரைட் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி செவனில் ப்ரொடியூசருக்கு கொடுத்துருக்காங்க என்ன இருந்தாலும் ப்ரொடியூசர் தானே நஷ்டமாக இருந்தாலும் அவர் ஏற்றுக்கணும் லாபம் வந்தால் அவர் எடுத்திருப்பார் ஸோ அவருக்கு தான் எல்லா உரிமையும் சரி அப்போது ஒரு வேளை ஒருத்தர் யூஸ் பண்ண முடியுமா ஓனருடைய பர்மிஷன் இல்லாமல் அதாவது ப்ரொடியூசருடைய பர்மிஷன் இல்லாமல் தாராளமாக யூஸ் பண்ண முடியும் ஃபேர் ரூல் அப்படி இந்த ரூல் இந்த லாவே வந்துட்டு சில எக்ஸப்ஷன்ஸை கொடுக்குறாங்க என்னென்ன எக்ஸப்ஷன்ஸ்னால் நீங்கள் ஒரு வேளை ஒரு ரிசர்ச் பண்ணுறீங்கன்னு வைங்களேன் அப்போ அதை அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அவங்களுடைய பொருளை இல்லைன்னா ஃப்ரீயாக ஒரு ஆடியன்ஸ்க்கு ஃப்ரீயாக ஒரு க்ளப்லேயே ஏதோ ஃப்ரீயாக கொடுத்தீங்கன்னா அதுக்கும் அதாவது நான் பேயிங் ஆடியன்ஸாக இருக்கணும் அப்படின்னா காப்பிரைட் ஆக்டை வயலேட் பண்ணாது இல்லைன்னா ஒருத்தர் ரிவ்யூ பண்ணுறாங்க க்ரிட்டிக்காக இருக்கிறாங்க அவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் காப்பிரைட் ஆக்ட் வயலேட் ஆகாது இதெல்லாம் எக்ஸப்ஷன்ஸ் ஃபேர் ரூல் அதற்கு அடுத்தது ஒருத்தர் கரண்ட் இவெண்ட்ஸ் ஒரு நியூஸ் சேனலோ யாரோ அதை அனலைஸ் பண்ணுறாங்க அந்த இஷ்யூவை அப்போ அதை யூஸ் பண்ணாலும் அதுவும் எக்ஸப்ஷன் இல்லைன்னா லாஸ்ட்டாக ஒரு எக்ஸப்ஷன் கொடுக்குறாங்க பர்சனல் யூஸ்க்கு ஒருத்தர் யூஸ் பண்ணால் அது எக்ஸப்ஷன் ஸோ நயன்தாரா அவர்கள் வந்துட்டு அவங்க பர்சனல் அவங்களுடைய கல்யாண திருமண இதுக்காக தானே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆனால் அதில் ஒரு சின்ன இது இருக்குது அந்த எக்ஸப்ஷனில் இது யூஸ் ஆகாது ஏன்னா இவங்க அதை வந்து நெட்ஃப்ளிக்ஸ்க்கு விற்கிறாங்க ஸோ அங்கே ஒரு கமர்ஷியல் ஆங்கிள் இருக்குது அப்போது டெஃபினெட்லி இந்த எக்ஸப்ஷன்ஸில் எதுவுமே உங்களுக்கு வராது ஸோ இந்த இஷ்யூவை பொறுத்தவரை கண்டிப்பாக இது காப்பிரைட் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி செவனை வயலேட் பண்ணுது இதே பார்த்திங்கன்னா அமெரிக்கா இல்லை யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் இந்த காப்பிரைட் ஆக்ட் அதெல்லாம் வயலேட் பண்ண பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு பெனால்ட்டிலாம் போடுவாங்க நம்ம பார்த்த பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள் உதாரணத்துக்கு கிரஹாம்பெல் தான் டெலிஃபோனை கண்டுபிடிச்சார் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அந்த ஓனர்ஷிப்பை அவர் கிளைம் பண்ணுறதுக்கு பல வருஷம் எடுத்துச்சு காரணம் என்னன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறில் ஃபெப்ரவரி ஃபோர்டீன்த்தில் ஒரு சைடு கிரஹாம்பெல் போய் பேட்டண்ட்டை ஃபைல் பண்ணுறாரு என்னத்தை கண்டுபிடிச்சிட்டா டெலிஃபோனை கண்டுபிடிச்சிட்டேன் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா எலிஷா கிரேன்றவர் அவரும் அதே நாளில் பண்ணியிருக்காரு ஸோ ரெண்டு வருஷ பேருக்கும் லீகலாக ரொம்ப நாள் போய் கடைசியில் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு இல்லை இல்லை கிரஹாம்பெல் தான் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கணும் அப்படின்னு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ரேடியோ யார் கண்டுபிடிச்சது நிறைய பேர் அந்த காலத்து ஆளுங்களா மார்க்கோனி அப்படின்னு வாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மார்கோனி தான் ஃபஸ்ட்டு பேட்டன்ட்டை ஃபைல் பண்ணது ஆனால் அதற்கப்புறம் டெஸ்லா என்ன சொன்னாங்க இல்லை இல்லை அதுக்கு முன்னாடியே நாங்கள் பண்ணோம் அதுக்குரிய அத்தாட்சிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பல லீகல் போராட்டத்துக்கு அப்புறம் கடைசியில் கோர்ட் என்ன டிக்ளேர் பண்ணியிருக்கேன்னா இல்லை இல்லை டெஸ்லா தான் இது பண்ணது மார்கோனி கிடையாது ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ மேற்கத்திய நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காப்பிரைட் வயலேஷனும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இது பண்ணுவாங்க அதனால தான் நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்ல வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனில் ட்ரிப்ஸு அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க ட்ரேட் ரிலேட்டடு இந்த மாதிரி இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிக்காக அதில் காப்பிரைட்டை வந்து ரொம்ப முக்கியமாக இது ஹைலைட் பண்ணுவாங்க ஏன்னா யாரோ ஒருத்தர் ஓனராக இருப்பார் அந்த ஓனருக்கு தான் அந்த கண்டுபிடிப்போடைய எல்லாம் போய் சேரணும் ஸோ அதற்காக யாரெல்லாம் ட்ரிப்ஸில் சைன் பண்ணுறாங்களோ எல்லா கண்ட்ரிஸும் அவங்கவுங்க கண்ட்ரியில் இந்த சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்வாங்க இல்லைன்னா யாரோ ஒருத்தர் இது பண்ணுவாங்க மற்றவங்க அதோடைய வருமானத்தை சாப்பிட்டுட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக சரி இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இதை தான் இது வரைக்கும் பார்க்குறோம் இன்னொரு ஒரு ஆங்கிளும் இருக்குது குறிப்பாக அந்த போஸ்ட்டில் நயன்தாரா அவர்கள் இந்த மாதிரி உங்கள் கேரக்டர் உங்களுடைய கேரக்டரே தெரியுது நீங்கள் போர்ட்ரே பண்ணுற மாதிரி உங்கள் ரசிகர் முன்னாடி போர்ட்ரே பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு நல்ல ஒரு கிடையாதுன்ற மாதிரி தான் அந்த இது இருக்குது அதுதான் அந்த பத்து கோடிக்கும் மேலே நூறு கோடி கூட வழி வழிவகுக்கலாம் இது ஏன்னு சொல்கிறேன்னா அது வந்துட்டு இவரை டிஃபேம் பண்ணுறது இப்போ டெஃபமேஷன்றது வந்துட்டு அது ஒரு பயங்கரமான அதுக்கு ஐநூறு கோடி கூட இவர் சொல்லலாம் அதனால எனக்கு படமே ஓடலங்க அப்படின்ட்டு டெஃபமேஷன் சூட் கூட இவர் ஃபைல் பண்ணலாம் ஸோ ஒரு சிலர் சொல்லிங்க ஆர்டிகல் நைன்டீன் ஒன் ஏ இருக்கேன்னு அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் எனக்கு என்ன தோணுதோ அதை நான் ஃப்ரீயாக இது பண்ணலாம் ஃபண்டமெண்டல் ரைட் ஆனால் அதுலேயே ஆர்டிகல் நைன்டீனில் கிளாஸ் டூன்னு ஒன்று இருக்கும் சப்ஜெக்ட் டு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் யாரும் இது பண்ணுவா கவர்மெண்ட் அந்த லா கொண்டு வந்துட்டாங்கன்னா அந்த லா பிரகாரம் ஒருத்தர் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு ஸோ அதுதான் இந்த டெஃபமேஷன் அதற்காக தான் இந்த ஒரு டெஃபமேஷன் ஆக்டே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்தியன் பீனல் கோடில் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் செக்ஷனும் ஃபைவ் ஹண்ட்ரட் செக்ஷனும் படித்து பார்த்தீங்கன்னா அதில் என்னென்னா யாராவது இது மாதிரி டிஃபேம் பண்ணால் அவங்களுக்கு வந்துட்டு ரெண்டு வருஷம் சிறை தண்டனை அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபைனும் இருக்கும் இது வந்துட்டு வெறும் கிரிமினல் சைடு சிவில் சைடு டேமேஜ் அதை வந்து டார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ டார்ட்டில் எவ்வளோன்னா கிளைம் பண்ணலாம் எனக்கு இதனால் இவ்வளோ நஷ்டம் வந்துச்சு அப்படின்னு அப்போது ஏன்னால் அதுவும் ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டாக ஆர்டிக்கில் டுவெண்ட்டி ஒனில் என்ன சொல்லணும்னா ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டின்னு இருக்கும் அந்த லைஃப்பில் அது வெறும் லைஃப் மட்டும் கிடையாதுங்க டிக்னிஃபைடாக ஒருத்தர் வாழணும் அப்படி தான் நைன்டீன் செவன்ட்டி எயிட்டில் மேனக்கா காந்தி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு கேஸில் சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு சொன்னாங்க இதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் சுப்பிரமணிய சுவாமி அவர்களுக்கும் ராம்ஜித் மலானி அவர்களுக்கும் ஒரு லீகல் இது அது பெரிய இஷ்யூ ஆச்சு என்னென்னா ஏற்கனவே சுப்பிரமணிய சுவாமி வந்து ஒரு கேஸில் நைன்டீன் நைன்ட்டீஸில் ராஜீவ்காந்தி அசாசினேஷன் கேஸில் ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் ஒரு இது ஒரு இஷ்யூ இருந்துச்சு அவங்க சார்பாக ராம்ஜித் மலாணி ஆஜராகிறார் அப்போ சுப்பிரமணிய சுவாமி என்ன சொல்கிறாருன்னா அந்த கோர்ட்டில் இதை பாருங்க இவர் ராம்ஜித் மலாணிக்கு ரெண்டு மனைவிகள் இருக்காங்க அப்படின்னு ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு இன்னும் கொஞ்சம் காலிச்சு என்ன சொல்கிறாருன்னா இவர் ராம்ஜித் மலானி எல்டிடி கிட்ட இருந்து பணம் வாங்குறாரு அந்த பணத்தெல்லாம் அவர் பையன் அக்கௌண்ட்டில் நியூயார்க்கில் ஒரு சிட்டி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போகுது அப்படின்றார் ஸோ இந்த கேஸை தாண்டி தனியாக ஒரு டேமேஜ் சூட் ஃபைல் பண்ணுறாரு ஜெத் மாலானி அதில் ரெண்டாயிரத்தி ஆறில் தீர்ப்பு வருது டெல்லி ஹைகோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா இவர் டேமேஜ் பண்ணிட்டாரு எனக்கு டெஃபமேஷன் இதனால் என்னுடைய சோஷியல் ஸ்டாண்டிங் குறையுது என்னுடைய ரைட் டு லைஃப் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு ஸோ இதற்கு தீர்ப்பு சொன்னவங்க ஏன்னா ரெண்டு பேருமே லீகல் லாவில் பெரிய ஆளுங்க ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா ராம்ஜித் நலனி தான் அதில் ஜெயிக்கிறார் அவர் ஐம்பது லட்சம் கிளைம் பண்ணுவார் டேமேஜுக்கு அந்த காலத்தில் ஐம்பது லட்சம் ரொம்பவே பெரிய அமௌண்ட்டு ஆனால் கடைசியில் கோர்ட்டில் சொல்கிறாங்க அஞ்சு லட்சம் பே பண்ண சொல்லி சுப்பிரமணிய சுவாமிக்கு உத்தரவு படுறாங்க ஸோ இதில் என்னென்னா ஒருத்தர் அதனால் எவ்வளோ பணத்தை இழப்பாங்கன்னு ஸோ இந்த இஷ்யூவை பொறுத்தவரை அவங்க வந்துட்டு நயன்தாரா அவர்கள் அவங்க சோஷியல் மீடியா போஸ்ட்டில் என்ன போடுறாங்கன்னா உங்கள் ரசிகர்களுக்கு நீங்கள் போட்ரை பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஒன்றும் நல்லவருக்கு கிடையாது அதோட ஃபிஃப்டி பர்சென்ட் கூட கிடையாது உங்களுடைய கேரக்டர் அப்படின்ற ஒரு வார்த்தை ஒரு அந்த இதில் இருக்கும் இது வந்துட்டு ரொம்ப தெரிந்து சோஷியல் மீடியாவில் போடுறது சோஷியல் மீடியாவில் போடுறது கரெக்டாக இந்த இதுக்குள்ள வருமா பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அதை வந்துட்டு இந்த இதையும் கொண்டு வந்தாங்க இதை சைபர் டெஃபமேஷன் அந்த டெஃபினேஷனுக்குள்ளே கொண்டு வருவாங்க ஸோ நடிகர் தனுஷ் அவர்கள் இதை வச்சு சொல்லலாம் எதனால எனக்கு படம் ஃப்யூச்சரில் ஓடாது ரசிகர்கள் என்னை இதை மாதிரி வச்சுருக்காங்க இவங்க இல்லை இல்லை அப்படின்னு என்னை டீஃபைம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் டெஃபமேஷனில் இவர் எவ்வளோனா கிளைம் பண்ணலாம் பத்து கோடி அல்ல நூறு கோடி இரநூறு கோடி கூட சொல்லலாம் ஸோ அதுவும் கூட ஒரு லீகல் பாசிபிலிட்டி இருக்குது ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம நாட்டில் பெருசாக அவேர்னஸ் இல்லை காப்பிரைட் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது டெஃபமேஷன் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது இப்போ பப்ளிக்காக ஒருத்தரை இந்த மாதிரி ஸ்லாண்டர் பண்ண முடியாது இதெல்லாம் சட்டப்பிரகாரம் அது எப்படி போகும் மாரலாக இது கரெக்டாக தப்பா கண்டிப்பாக தனுஷ் அவருள் கொடுத்துருக்கணும்ல ஒரு மூணு செகண்ட் தானே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஏற்கனவே இந்த வீடியோடைய ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி மாரல் இதை பற்றி நான் சொல்கிறதுக்கே இந்த வீடியோ பண்ணலை லீகலாக உங்களுக்கு தெரியணும் காபிரைட் ஆக்ட்னு ஒன்று இருக்குது டெஃபமேஷன் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு சரி நான் சொன்ன இந்த லீகல் பாயிண்ட்ஸ்லாம் கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா இல்லை தப்புன்னு நினச்சிக்கனாலும் கமெண்ட்ஸ் எழுதுங்க எதனால் தப்புன்னு அதுவும் இல்லாமல் மாரலாக உங்களுடைய வியூஸையும் நான் தெரிஞ்சுக்கிறேன் அவர் கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை இல்லை அவர் பண்ணது தான் கரெக்டு அப்படின்னு நினைக்கிறீங்களா எதுனாலும் உங்களுடைய வியூ எதுவோ அதில் கமெண்ட்ஸ் எழுதுங்க நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோவில் எதாவது அது லீகல் இஷ்யூஸில் நான் சொன்ன அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயே வேறு எதுலையோ எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸ் எழுதுங்க நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தொடர்ந்து இந்த சேனல் மூலமாக சந்திப்போம் நன்றி வணக்கம்